நிலக்கரி துறையில் சிக்கல்களை அகற்றி வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். நிலக்கரி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுப்பதற்கு ஆன்லைன் முறையில் அனுமதி பெறுவதற்கான ஒற்றைச்சாளர அனுமதி முறையை அவர் இன்று தொடங்கி வைத்தார். காணொலி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, நிலக்கரி துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் விதமாக இந்த நடைமுறையை அரசு கொண்டு வந்துள்ளது என்றார். ஏற்கனவே மருந்து, உள்கட்டமைப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்களின் மூலம் பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்றும் அவர் கூறினார். நாட்டை $5 trillion பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை அடைய நிலக்கரித்துறை சீர்திருத்தங்கள் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பால் $5 trillion பொருளாதாரம் என்ற இலக்கை அடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் விரைவில் அது எட்டப்படும் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். मेरा आप सबसे एक ही निवेदन है कि आप गति बनाइएगा क्योंकि भारत को गति चाहिए, कोयला क्षेत्र को भी गति चाहिए। एक इम्पोर्ट जितना हो सके उतना जल्दी कम करने का लक्ष्य लेकर चलो। आप सिर्फ आपकी कंपनी का विचार मत करिएगा, आप जितना स्पीड बढ़ाएंगे, जितनी गति बढ़ाएंगे, मिशन मोड पे काम को ले जाएंगे, देश के अर्थतंत्र का भी उतना ही फायदा है। और अगर एक बार देश का अर्थतंत्र बड़ा होता है तो मौके तो हम लोगों के लिए क्या बढ़ेंगे, आपके लिए ही बढ़ेंगे। वह $5 trillion की इकोनॉमी अगर बन जाती है तो आपके लिए भी नए रास्ते खुलेंगे, नए आयाम बढ़ेंगे। तो आज अनुबंध मिलना बहुत महत्वपूर्ण है, इसका एक महत्व भी है। இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பங்கேற்று பேசுகையில், நிலக்கரி சுரங்க செயல்பாடுகளை சுமூகமாக மேற்கொள்ளும் விதமாக இந்த இணையதள முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.